ஹாய் வாஸ் நான் உங்கள் சஜாத் உசேன். நம்ம வந்து 2000 சப்ஸ்கிரைப் வந்துவிட்டோம், அதுக்கப்புறம் 4000 ஹவர்ஸும் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால என்னால் பண்ண முடிஞ்சுது, ரொம்ப நன்றி. கூகுளோட எல்லா இதுவுமே முடிஞ்சிடுச்சு, அந்த அமௌண்ட்டு வருது, டாலர் வருது, ஸோ அது எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து ரெடி ஆகிட்டேன் பேமெண்ட் வரதுக்கு. இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய வீடியோவிலேருந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்டில் வந்து ஒரு கேட்டிருந்தாங்க ஒரு வியூவர், என்ன அப்படின்னா கம்மியான ரேட்டில், அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் என்ன சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு என் கண்ணில் பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி ஷாப் ஆரம்பிக்கிறது தான். என்னடா இது பிரிஞ்சி ஷாப் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. பிரிஞ்சி ஷாப் ஆரம்பிக்கிறது இன்றைக்கி தான் அது வந்து நான் பார்த்தேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 10 கடை, 15 கடை, 20 கடைன்னு வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, வேலையெல்லாம் சிம்பிள் தான், மக்களை எப்படி அவங்க கவர்றாங்க இதெல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரிஞ்சு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய அளவுக்குலாம் கடை தேவையில்லை, சின்னதாக ரொம்ப சின்னதாக இருந்தாலே போதும். அந்த கடைக்கு 1500 வாடகை, 2000 வாடகை இருந்தால் கூட போதும், சின்னதாக இருந்தால் போதும், சரிங்களா? இப்போது பிரிஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னும்போது பிரியாணி எப்படி செய்கிறாங்க, சேம் அதே மெத்தட் தான், ஆனால் கறி போட மாட்டாங்க, இஞ்சி பூண்டு பட்டளம் எல்லாமே சேம், சரிங்களா? ஸோ நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரிஞ்சி வந்து டேஸ்ட்டாக இருக்கணும், ஸோ பிரியாணி சாப்பிடக்கூடிய எஃபெக்டை கொடுக்கணும், ஸோ அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு சேல் ஆகும். ஓகே, ரெண்டாவது மக்கள் எப்படி கவருதுன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, ஸோ இந்த பேஸில் நம்ம போகணும். ஒன்று விட்டுட்டேன், 15, 20, 25, 30, 4 பேஸில் போட்டிங்க அப்படின்னா, பேனர் அடித்து ஓட்டிட்டீங்க அப்படின்னா, நான் இன்கேஸ் நீங்களே ஒரு வியூவர், நீங்களே போய் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 50 ரூபா கொடுத்து ஒயிட் ரைஸ் சாப்பிட பார்ப்பீங்களா, கம்மி ரேட்டில் ஒரு 20 ரூபாக்கு பிரிஞ்சு சாப்பிட போயிடலான்னு யோசிப்பீங்களா? ஓகேங்களா, நம்ம கம்மி ரேட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா பிரிஞ்சு சாப்பிட போயிடலாம், காலையில் டிஃபன் நாளெலாம் கூட பிரிஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க, 20 ரூபா பிரிஞ்சு வாங்கிட்டு போயிடு, 15 ரூபா பிரிஞ்சு வாங்கிட்டு போயிடு, ஸோ அப்படின்லாம் வீட்டிலலாம் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பீப்புள் வந்து காசு கம்மியாக இருக்கணும், ஃபுட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க, லோ இருக்கிற பீப்புள். ஸோ நிறைய பேச்சுலர்ஸ், ஹிந்திக்காரங்க, ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னும்போது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சர்வே எடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கடை வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது இந்த மாதிரி ஷாப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பக்கத்து பக்கத்தில் ஷாப் வச்சிங்கனாலும் வேலைக்கு ஆகாது, ஏன் அப்படின்னா அந்த கடையோட வியாபாரத்துலேருந்து நம்மளுக்கு பாதி வரும், பட் ஆனால் அந்த முழுமையான வியாபாரம் நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடும். ஏன்னா பிரிஞ்சி ஷாப் வந்து இல்லாத இடத்துல இல்லை அவனை பீட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அவனையும் விட நல்லா டேஸ்ட்டு போட்டு ரேட்டு இன்னும் ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம் அப்படின்னா மட்டும் வைங்க பக்கத்துலேயே, இல்லைனா வைக்காதீங்க, தயவு செஞ்சு. உங்களுக்கும் லாஸு, அவனுக்கும் பாதி வியாபாரம் குறைஞ்சிரும். ஓகேவா? இப்போ வந்து அந்த பிரிஞ்சி வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பிரிஞ்சி கடைக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவை ஒரு டபரா, அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு கேஸு, கேஸ் அடுப்பு, அதுக்கப்புறம் அந்த கரண்டி, அதுக்கப்புறம் அது இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா துக்குடா ரைஸ் போடுவாங்க, அதாவது பாஸ்மதியிலேருந்து உடஞ்ச ரைஸ் போடுவாங்க துக்குடா ரைஸு, ஸோ அது போட்டு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் 35 ரூபா, 36 ரூபா தான், ஸோ அந்த ரைஸு. அதுக்கப்புறம் பூண்டு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 1 கிலோ பிரிஞ்சி செய்கிறதுக்கு 100 ரூபா, 90 ரூபாயில் முடிஞ்சிடும். ஸோ 1 கிலோ பிரியாணி செஞ்சாலே 8 பேர் சாப்பிட்லாம், ஸோ அதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா 16 பேர் சாப்பிட்லாம், 16 பேர்லேருந்து 17 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் ஒரு கிலோ பிரிஞ்சி அப்படின்னா. 20 ரூபா மினிமம், 20 ரூபானா கூட ஒரு 2 பவுல் வைப்பான். ஸோ அந்த 2 பவுல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும், ஜஸ்ட் சாப்பிட்லாம் ஆனால் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம விற்றுட்டோம் அப்படின்னா 8 பிரியாணி விற்கிற காஸ்ட்டை விட பிரிஞ்சு விற்கிற காஸ்ட் அதிகம், ப்ளஸ் வந்து அவங்க பிரியாணியில் கறி பண்ணணும், நம்ம அதெல்லாம் போட தேவையில்ல, நம்மளுக்கு காஸ்ட்டும் கம்மி லாபமும் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, உங்களோட சேல்ஸ் அதிகப்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லாபம் பார்த்திங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பிரிஞ்சி டேஸ்ட்டாக வரணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு உங்கள் எங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சர்வ் எங்கெல்லாம் கிடைக்குது போய் பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாக்கிட்ட கொடுங்க, அவங்க சொல்லிடுவாங்க இது இது போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிஞ்சி போடுறதுக்கு ஒரு பிரியாணி மாஸ்டர் யாருன்னா இருந்தால் பாருங்கள், பார்த்து பிரியாணி மாஸ்டர் கூப்பிட்டு வந்து பிரிஞ்சி போடணும் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தடில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்கள் சொன்ன மெத்தடில் கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு கரெக்டாக கன்சியூமர் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸ்டார்டிங் கடை போடும்போது எதாவது ஆஃபர் போடுங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி போடுங்க. கடை தெரியறதுக்காக இங்கே என்னோடய கடை இருக்குது அப்படின்றதுக்காக என்னடா அப்படி போட்டால் லாஸ் ஆகிடுமே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. போட்டிங்கன்னா ஒரு 100 பேருக்கு உங்கள் கடை தெரியணும் அப்படின்னா இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ போஸ்ட் அடித்து ஒட்டினீங்கனாலோ இல்லை பேம்ப்ளெட் கொடுத்தீங்கனாலோ ஸோ வேஸ்ட்டு. நீங்கள் எதாவது ஆஃபர் கொடுத்தீங்கன்னா தான் ஜனங்க உங்களை தேடி வருவாங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிஸ்னஸ்ஸு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடையோட வாடகையை பொறுத்து, அட்வான்ஸை பொறுத்து, ப்ளஸ் இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டபராகவும் கேஸ் ஸ்டவ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த ரைஸு அந்த பொருட்கள்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் கடையோட வாடகை, ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி இது லோ இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 1500 ரூபா 2000 ரூபா இருக்கிற மாதிரி கடை எடுத்தாலே போதும். நீங்கள் வெளியே வச்சே சமைச்சிக்கலாம். அப்படியே வர மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பார்சல் தான் கேட்பாங்க. ஒன்றும் செஞ்சு உட்காந்து சாப்பிட மாட்டான், அப்படியே உட்காந்து சாப்பிட ஒன்று ரெண்டு பேர் நின்று சாப்பிட்டே போயிடுவாங்க சரிங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. 90% பார்சல் தான் ஓடும் சரிங்களா. ஏன்னா நான் நிறைய இடத்துல சர்வே பண்ணியும் பார்த்துட்டேன், நிறைய இடத்துல பார்சல் கட்டிக்கிட்டே இருக்காங்க. நிறையா பார்சல் கட்டி 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 வைக்கிறாங்க, வராங்க பிரிஞ்சு 20 ரூபாய்க்கு கட்டி கட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1-2 பேர் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த பிரிஞ்சு பிஸ்னஸ் வந்து இப்போதைக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. நம்ம லாபமும் ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டே இருக்குது, சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, எங்கே போட்டாலும் ஓடுது. அதே சமயம் நம்மளுக்கு நஷ்டமாகவும் இருக்குது. நஷ்டம் ஆகாதுன்னு நான் சொல்லலை, நஷ்டம் ஆகும். எப்போ நஷ்டமாகும் அப்படின்னா நீங்கள் செஞ்ச சாப்பாடு உங்களால் எப்போ விற்க முடியலையோ, உங்களால் சேல்ஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு நஷ்டமாகும். ஏன்னா வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரம் ஆனால் தானே உங்களுக்கு காசு, ஓகேங்களா. இப்போது நான் சொன்னதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்வே, சின்ன சர்வே எடுங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ, எந்த ஏரியாவில் பண்ண போகிறீங்களோ அங்கே போயிட்டு பாருங்கள். ஆல்ரெடி பண்ணுறவங்கக்கிட்ட சாப்பிடுங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா தெளிவாக யோசிச்சுட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணுங்கள். நன்றி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.